ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட், இன்ஃப்ளூயன்சர், மாடல்னு பிரபலமாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு 36 கேஸ் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் பாய் ஃப்ரெண்டாக இருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்டை என்கவுண்டர் பண்ண கேஸில் இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, 7 வருஷம் கழித்து, அதாவது 7 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு 7 வருஷம் கழித்து பெயில் கிடச்சி வெளியில் வந்தால், கடந்த செவ்வாய்க்கிழமை, அதாவது 2024 ரெண்டாவது நாள், அந்த பொண்ணோட சிசிடிவி ஒன்று வெளியாகி பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இப்போது அந்த பொண்ணு உயிரோட இல்லை. மொத்த நேஷனல் மீடியாவும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பொண்ணை, அந்த பொண்ணோட உடலை ஒரு பிஎம்டபிள்யூ காரில் வச்சு கொண்டு போகிறாங்க. அது வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சிசிடிவியில், அந்த சிசிடிவி கிடச்சிருக்கு. பிஎம்டபிள்யூ காரையும் மீட்டெடுத்துட்டாங்க, ஆனால் அந்த பொண்ணோட உடல் இன்னும் கிடைக்கல. இந்த சம்பவத்துக்கும் 2016 நடந்த ஒரு கேங்ஸ்டரோட என்கவுண்டர் சம்பவத்துக்கும் என்ன சம்பவம்? இப்போ இதிலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பிரபல ஹோட்டலோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 111 ரூமில் என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக டீட்டெயில் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். திவ்யா பஹுஜா, இவங்க ஒரு பிரபலமான ஒரு மாடல், இன்ஃப்ளூயன்சர், 2015 மாடலாக இருக்காங்க. இவங்க, இவங்களோட ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ரொம்ப சாதாரணமான குடும்பம் தான். இவங்க அப்பா வந்து ஒரு பழ வியாபாரி, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ இந்த திவ்யா வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை காலையில் 11:50, அதாவது 2024 ரெண்டாவது நாள் காலையில் 11:50 அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் ஹரியானா குருகிராம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் சிட்டி பாயிண்டில் தான் இருக்கேன், கூட அபிஜித் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுதான் அவங்க பண்ண கடைசி கால். நைட் ஆகுது, திவ்யாட்டே இருந்து எந்த காலும் வரல, எந்த மெசேஜும் வரல. இவங்க கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது, இல்லை நாட் ரீச்சபிள்னு மாறி மாறி வருது. ஸோ நைட்டு 10 தாண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திவ்யாவோட சகோதரி டைரெக்டாக அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் கேட்குறாங்க, திவ்யா அங்கே தான் இருக்குன்னு சொன்னால் எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சரியான பதில் இல்லை. அபிஜித்திட்ட கேட்டால் அவரும் எந்த தகவலும் சொல்லலை, நான் திவ்யாவை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறார். ஸோ உடனே லேட் பண்ணாமல் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க திவ்யாவோட சகோதரி. காவல்துறை சார்பில் வந்து விசாரிக்கிறாங்க, ஹோட்டலோட சிசிடிவியை செக் பண்ணுறாங்க. திவ்யா கால் பண்ண டைம் 11:50 அப்படின்றதுனால அன்னைக்கு காலையிலேருந்து இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணால், காலையில், அதாவது விடியற் காலையில் 4:30 டெல்லி பிஸ்னஸ்மேனும் இந்த ஹோட்டலோட உரிமையாளருமான அபிஜித் கூட திவ்யா ஹோட்டலுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அபிஜித்துக்கு 56. 4:15 உள்ளே வந்த திவ்யா அதுக்கப்புறம் வெளியில் வரவே இல்லை. ஆனால் நைட்டு 10:40 திவ்யாவை பிணமாக பெட்ஷீட்டால் போர்த்தி ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிறாங்க. அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாடியை வெளியில் கொண்டு வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருந்த பிஎம்டபிள்யூ காரில் வைக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த சிசிடிவி காட்சிகள் ரெக்கார்ட் ஆயிருக்கு, பிஎம்டபிள்யூ காரும் மிஸ். ஏன் திவ்யாவை கொலை பண்ணணும், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி திவ்யாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் தான் இந்த கேஸை பற்றி மொத்த பேரும் பேசுகிறதுக்கே முக்கிய காரணம். என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, 2015 திவ்யா ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட், எங்கே போனாலும் ஃபோட்டோ, எதுக்கு எடுத்தாலும் ஃபோட்டோ, எங்கே போனாலும் ஒரு செல்ஃபி எடுத்து தன்னோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது, நான் இங்கே வந்திருக்கேன், இதை பார்க்க வந்திருக்கேன், இதை சாப்பிட வந்திருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது அப்படின்றத வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு அவங்க அடிக்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. வீட்டுக்கு இப்போ காலேஜ் போகிறாங்க, காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போனால் கூட சேஃப்லி ரீச்டு ஹோம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து, ஒரு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க ஷேர் பண்ண ஃபோட்டோஸ் மூலமாக மாடலிங் சான்ஸ் கிடைக்குது. அதே இயர் 2015 தன்னோட ஃபஸ்ட் மாடலிங் அசைன்மெண்ட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இது மூலமாக சில ஹோட்டல்ஸ்லையும் மாடலாக பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு ஹோட்டலோட எம்டி மூலமாக அறிமுகமானவர் தான் ரிஷப். ரிஷப்போட ஒரிஜினல் நேம் கடோலி. இவன் ஒரு கேங்ஸ்டர். ரிஷப் கடோலினோ, கடோலி ஒரு கேங்ஸ்டர்னோ திவ்யாவுக்கு தெரியாது. கேங்ஸ்டர் கடோலி வந்து ரிஷப் அப்படின்ற பேரில் தான் ஹோட்டல்ஸில் ரூம் புக் பண்ணுறான். ஸோ அதை வச்சு இவன் பேர் ரிஷப் தான் அப்படின்னு திவ்யா முடிவு பண்ணிக்கிறாங்க. கடோலி கேங்ஸ்டராக இருந்தாலும் திவ்யாட்ட அப்படி காமிச்சிக்கவே இல்லை. இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான பழக்கம் ஏற்படுது, நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி தான் 2016 பிப்ரவரி 7 திவ்யாவும் கடோலியும் குருகிராம்லேருந்து மும்பைக்கு ரோட் ட்ரிப்பில் வராங்க. மும்பையில் மெட்ரோ ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. அப்போது கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி
ஆறு பேர் கொண்ட போலீஸ் டீம் ஒன்று வருது. கடவுளிய கண் இமைக்கிற நேரத்தில் என்கவுண்டர் பண்ணுறாங்க. துடி துடிக்க கூட டைம் இல்லாத மாதிரி தொடர்ந்து துப்பாக்கி குண்டு பாஞ்சதுனால கேங்ஸ்டர் கடோலி சம்பவ இடத்துலயே மரணம் அடைகிறான். இது காவல்துறையோட பயங்கரமான சம்பவமாக பேசப்படுது. நிறைய பேர் பாராட்டும் தெரிவிக்கிறாங்க, நிறைய விமர்சனமும் வருது. ஆனால் கடோலி குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ஃபேக்கான என்கவுண்டர். கடோலி கேங்கோட ஆப்போசிட் கேங்கான பிண்டர் குஜாவோட பிளான் இது. ஜெயிலில் இருந்தே இந்த ஸ்கெட்ச் அவன் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹரியானா போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்த்தாக்குதல் பண்ணதுனால தான் நாங்கள் சுட்டோம், நாங்கள் அவரை கைது செய்யலான்னு தான் போனோம், பட் அவர் எதிர்த்து தாக்குதல் பண்ணதுனால சுட வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு, அதனால தான் நாங்கள் என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் இதை ஏற்றுக்காத கேங்ஸ்டர் கடோலியோட குடும்பம் மும்பை ஹைகோர்ட்டில் கேஸ் கொடுக்குறாங்க. மும்பை ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மும்பை கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த ஸ்பெஷல் டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க விசாரிக்க தொடங்குறாங்க. அப்போ தான் கேங்ஸ்டர் கடோலியோட ஃப்ளாஷ்பேக் வருது. கடோலி எப்படி கேங்ஸ்டர் ஆகிறான் அப்படின்னா, ஆல்ரெடி குருகிராமில் பிண்டர் குஜ்ஜா அப்படின்ற பேரில் ஒரு கேங்ஸ்டர் இருக்கான். அவங்க கூட சேர்ந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை கடோலி பண்ணுறான், அவனுக்கு கொஞ்சம் நெருக்கமாகறான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே கடோலி என்ன பண்ணுறான் அப்படின்னா, தனக்குன்னு சில ஆட்களை சேர்த்து தனியாக ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுறான். இது குஜ்ஜாக்கு பிடிக்காததுனால கடோலிக்கும் குஜ்ஜாக்கும் மோதல் வருது. குஜ்ஜா கேங்குக்கு ஆப்போசிட்டாக கடோலி கேங் செயல்படுது. பல சம்பவங்கள் பண்ணுறாங்க. கேங்ஸ்டர் கடோலின்னு பேர் வாங்குறான். இதுதான் இவங்களுக்கான மோதலுக்கு முதல் அடித்தளமாக இருந்திருக்கு. இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, கேங்ஸ்டர் குஜ்ஜாவோட தம்பியை கேங்ஸ்டர் கடோலியோட தம்பி பிரகாஷ் கொலை பண்ணுறான். இதில் கடவுளியோட தம்பி பிரகாஷை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுது. கடவுளியோட சகோதரியும் கோர்ட்டில் சரண்டர் ஆகிறாங்க. ஸோ தம்பியை கொலை செஞ்சதுக்கு பழி வாங்க காத்துக்கிட்டு இருந்த குஜ்ஜா ஜெயிலில் இருந்துட்டே கடவுளியை தீத்துக்கிட்ட ஸ்கெட்ச் போட்டிருக்கான். ஸ்கெட்ச் போட்டது உண்மைதான் அப்படின்னு கண்டுபிடிச்ச மும்பை கிரைம் பிரான்ச் இதுக்கு குருகிராம் காவல்துறையினரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ கேங்ஸ்டர் கடவுளியோட என்கவுண்டர் அப்படின்றது முன்னாடியே பிளான் பண்ணு, பக்கா திட்டம் போட்டு, ப்ரொசீஜர் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் நடந்த ஒரு ஃபேக்கான என்கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் மும்பை கிரைம் பிரான்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குருகிராம் காவல்துறையை சேர்ந்த ஆறு பேரையும் கைது பண்ணுறாங்க. குருகிராம் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து எங்கே போனாலும் ஃபோட்டோ போடுது, ஸோ அதனால் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மும்பை கிரைம் பிரான்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பொண்ணை ஹனி ட்ராப்புக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக திவ்யாவையும் அவங்க அம்மாவையும் 2016 கைது பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பல டைம் பெயில் கேட்டும் கிடைக்காத நிலையில தான் 7 அப்புறம் 6 முன்னாடி பெயில் கிடச்சி திவ்யா வெளியில் வந்திருக்காங்க. திவ்யா வெளியில் வந்ததுக்கப்புறம் குருகிராமில் இருக்கக்கூடிய சிட்டி பாயிண்ட் அப்படின்ற ஹோட்டலோட உரிமையாளர் கூட, உரிமையாளர் பேர் அபிஜித், அவருக்கு 56, அவர் கூட அடிக்கடி வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க. அவர் கூட வெளியில் போகிறது திவ்யாவோட குடும்பத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அபிஜித் யாரு அப்படின்னா, கேங்ஸ்டர் குஜ்ஜாவோட ஆதரவாளர்னு சொல்லப்படுது. அதாவது திவ்யாவோட காதலன் கேங்ஸ்டர் கடோலி இருக்கான் இல்லையா, அவனோட ஆப்போசிட் கேங்ஸ்டர் குஜ்ஜாவோட சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க திவ்யாவும் அபிஜித்தும் சந்திச்சுக்கிட்டு அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருந்த நிலையில தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறேன்னு சொல்லி கடந்த திங்கட்கிழமை நைட்டே அபிஜித் கூட திவ்யா வெளியில போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத அபிஜித்தே வந்து காவல்துறையிட்ட வாக்கு மூலமாக சொல்லியிருக்கான். அந்த ரூமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திங்கக்கிழமை நைட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் முடிஞ்சு அபிஜித்தும் திவ்யாவும் செவ்வாய்க்கிழமை காலையில் நாளை ஹாலுக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. சொந்த ஹோட்டல் அப்படின்றதுனால தனக்கு ராசியான 111 நம்பர் ரூமை வாண்டடாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். எப்போ வந்தாலும் அந்த நம்பர் ரூமில் தான் ஸ்டே பண்ணுவாராம் அபிஜித். அங்கே வச்சு திவ்யா தன்னோட ஃபோனில் இருந்த அபிஜித்தோட அப்நார்மலான ஃபோட்டோஸை காமிச்சு, இதை நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு பெரிய அமௌண்ட்டு வேணும்னு திவ்யா மிரட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட செக்ஸ்டார்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் கூட மிரட்டியிருக்காங்களாம். ஆனால் அப்போலாம் கேட்ட அமௌண்ட்டு கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டு தான், பட் இப்போ திவ்யா கேட்ட அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெரிய அமௌண்ட் கேட்டதும் அபிஜித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பணம்லாம் தர முடியாதுன்னு சொல்லி திவ்யா கையில் இருந்த ஃபோனை புழுங்கி ஃபோட்டோஸை டெலீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கார். ஆனால் ஸ்க்ரீன் லாக்ல இருந்ததுனால ஃபோனை அன்லாக் பண்ண முடியல. கோபத்தோட உச்சக்கட்டத்துக்கு போன அபிஜித் பொறுமை இழந்து அவர் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து திவ்யாவை சுட்டிருக்கார். அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டாஃப் 2 வர வச்சு ரத்தக்கரையெல்லாம் துடைக்க சொல்லியிருக்காரு. பெட்ஷீட் போத்தி திவ்யாவோட உடலை வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க போயிட்டு வெளியில் நிற்கிற ஒரு BMW காரில் வச்சுருக்காங்க. இப்போது அந்த ஹோட்டலோட உரிமையாளர் அபிஜித், ஹோட்டல் ஸ்டாஃப் 2 மொத்தம் 3 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
பிஎம்டபிள்யூ காரும் கூடுதலாக இருந்த ரெண்டு பேரும் மிஸ்ஸிங். பட் இன்றைக்கி வந்த, அதாவது இது எல்லாமே என்னைக்கு நடந்தது அப்படின்னா 2ஆம் தேதி நடந்த சம்பவம். இந்த கைது இந்த அரெஸ்ட் சம்பவம் எல்லாமே 3ஆம் தேதி நடந்தது. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் தேதி. இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னா, அந்த பிஎம்டபிள்யூ காரை பஞ்சாபில் பிடிச்சிருக்காங்க. பட் பிஎம்டபிள்யூ காருக்குள்ள திவ்யாவோட உடல் இல்லை அப்படின்னு செய்திகள் வெளியாயிருக்கு. பட் என்னதாக இருந்தாலும் இந்த அபிஜித் சொன்னதை வச்சு பார்த்தா, திவ்யா வந்து ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ரிஷப்னு தான் தெரியும் கடோலி ஒரு கேங்ஸ்டர், கடோலி தான் ரிஷப் அப்படின்லாம் திவ்யாவுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பட் அபிஜித் சொன்ன வாக்குமூலம் படி பார்த்தா, ஹனி ட்ராப்பில் வந்து ரிஷப் யார் அப்படின்னு தெரிஞ்சு தான் திவ்யா அவங்க கூட பழகிருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. பட் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் திவ்யா வந்து அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய வந்து இல்லீகலான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஒரு மாடல்னு வெளியில் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிட்டாலும் சில தவறான விஷயங்களை அவங்க பண்ணதாகவும் சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் திவ்யாவோட உடல் கிடைக்கல, அதை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் என்ன அப்டேட் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன்.